சார்ந்த பொருள்களை சார்ந்துள்ள பொதுவை விட்டு சரி ராகி நடைபயிலும் தனியான தமிழுக்கு சரியான காலம் நின்றது நிகழ்ந்தது நின்றது என்று வரும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பேச்சை மூச்சுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம தளபதி விஜய் நடித்த வாரிசு படத்துலேருந்து சோல் ஆஃப் வாரிசு அப்படிங்கிற ஒரு அம்மா சென்டிமெண்ட் சாங் இன்றைக்கி அஃபிஷியலாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பாட்டை பாடகி சித்ரா அவங்க தான் பாடியிருக்கிறாங்க. இந்த பாட்டை லிரிக்ஸ் எழுதுனது விவேக் தான். இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறது தமன். இன்றைக்கி ரிலீஸ் ஆனால் இந்த பாட்டோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நடிகர் நானி நடித்து தெலுங்கு மற்றும் தமிழ்னு ரெண்டு லாங்குவேஜில் தயாராகிக்கிட்டு இருக்கிற தசரா படத்தோட ஃபைனல் ஷெடியூல் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிருச்சு. தசரா படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் பண்ணுறாரு. படம் வர March 30 தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. தசரா படத்தில் நானிக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் தான் நடிச்சிருக்காங்க. நடிகர் ஹிப்ஹாப் தமிழா நடிச்சிருக்கிற ஹிப்ஹாப் தமிழா 7 அப்படிங்கிற படத்தில் ஹீரோயினா காஷ்மீரா பர்தேசி புக் ஆயிருக்காங்க. இதை படக்குள்ளேருந்தே இன்றைக்கி அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. HHT 7 அப்படிங்கிற இந்த படத்தை ஃப்ளாக்ஷிப்லேருந்து கார்த்திக் வேணுகோபால் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி கூட அனிகா சுரேந்திரன், முனிஷ்காந்த், பிரபு மற்றும் இப்போ காஷ்மீரா பர்தேசி 4 இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிக்கிறாங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல். பிச்சைக்காரன் 2 படத்துலேருந்து இன்றைக்கி ஒரு போஸ்டராக அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த போஸ்டர்லேயே படத்தோட சேட்டலைட் மற்றும் டிஜிட்டல் ரைட்ஸ் விஜய் டிவிக்கும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாருக்கும் வித்ததை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. படம் வர சம்மர் 2023 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபீஷியலாகவே சொல்லியிருக்காங்க. பிச்சைக்காரன் 2 படத்தில் விஜய் ஆண்டனியா லீலா நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதும் அவர் தான். நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் லீடாக நடித்து மலையாள படத்தோட தமிழ் ரீமேக்கான த கிரேட் இந்தியன் கிச்சன் படம் வர December 29 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழுலேருந்தே அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட தமிழ்நாடு தியேட்டர்கள் ரிலீஸை சக்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான் வாங்கியிருக்கு. இந்த படத்தை ஆர் கண்ணன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே கமெண்ட்ஸ்லையும் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இதே மாதிரி சினிமா நியூஸ் மற்றும் ரிவ்யூஸ்க்காக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.